ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சூ. அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் இழப்பு குறித்த தணிக்கை துறையின் கணிப்பு சரியானதே என பாஜக கருத்து. கரூரில் அடையாளம் தெரியாத ஊர்தி மோதியதால் 3 பெண் கூலி தொழிலாளர்கள் உயிரிழப்பு. செங்கல்பட்டு சிறப்பு முகாமிலிருந்து திறந்தவெளி முகாமுக்கு மாற்றக் கோரி 5 இலங்கை தமிழர்கள் 2வது நாளாக முன்னாநிலை. திண்டுக்கல் பழனி இடையே அகல தொடர்வண்டி சேவை நவம்பர் 20ஆம் தேதி முதல் தொடங்கும் என அறிவிப்பு. கொலை வழக்கில் 2 பேருக்கு வாழ்நாள் சிறை, ஈரோடு மாவட்ட அமர்வு நீதிமன்றம் ஆணை. உலக பொருளாதாரம் மிகவும் நெருக்கடியான நிலையில் இருப்பதாக நடுவண் அமைச்சர் ப. சிதம்பரம் தகவல். சென்னை தாம்பரம் அருகே நடந்த மர்ம கொலை தொடர்பாக பெண் உட்பட 3 பேர் கைது. பால் தாக்கரே உடல்நிலை குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என சிவசேனா வேண்டுகோள். திண்டுக்கல் அருகே நியாய விலை கடை அரிசி மூட்டைகளை கடத்திய அரசு அலுவலர்கள் 3 பேர் குண்டர் சட்டத்தில் கைது. இங்கிலாந்துக்கு எதிரான 5 நாள் மட்டைப்பந்து போட்டியில் 521 ஓட்டங்களை குவித்து ஆட்டத்தை முடித்தது இந்திய அணி. ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.